பேரம்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். பெண்ணின் பெருமையை விளக்கும் குமஸ்தாவின் மகள் என்ற சமூக சித்திரத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். காலங்காத்தால நீ வந்தது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கு. சீதா, நானாவது நகை நச்சுகளை போட்டுட்டு இருக்கேன், நீ ஒண்ணும் போடாமையே சாட்சாத் சீதையமா இருக்கேன். நான் பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கேன்னுதான் பேரு, ஆனா குணத்திலயும் அழகிலையும் உன்னை மிஞ்சத்துக்கு யாருமே இல்லடி. அது சரி, கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ள வீட்டுக்கு போனவ இன்னைக்கு தான் வர்றியா? என்னடி செய்யறது, இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா, வந்த உடனே உன்னை பாத்துட்டு போகலாம்னு ஓடி வந்தேன். உனக்கு என்னம்மா, நீயே பணக்காரி, உன்னை விட பணக்கார குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்கே, அப்புறம் உனக்கு என்னடி குறைச்சல்? எத்தனை உயர்ந்த நிலைக்கு போனாலும் சீதா உன்னை மறக்க முடியுமா? அம்மா இங்க பாருங்க, விமலா வந்திருக்கா. வாடி வாடிம்மா. விமலா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வாத்துக்காரர் நல்லா இருக்காரா? இருக்காருமா. என்ன விமலா அக்கா, முன்ன விட ஒரு சுத்து பெருத்திருக்கிறே, ஆத்துக்கார வீட்டு சாப்பாடு ரொம்ப பலமா? சீதா நீ எவ்வளவு சாதுவா இருக்கியோ அவ்வளவுக்கு சேர்த்து உன் தங்க சர்சா நன்னா பேசுவடி. அடே அப்பா, சீதா உன் தங்க சர்சா தேவல, உன் தம்பி அதை விட பேசுறான். இந்த காலத்து குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாவே பேசுறா, அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன மார்க்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்ன மகராசியா தீர்க்க சுமங்கலியா இரம்மா. விமலா எல்லா அம்சமும் இருக்கு, உனக்கு என்னமா குறை? அப்படி சொல்ல முடியுமா? எனக்கும் ஒரு குறை இருக்கு. உனக்கு என்னமா குறை? என்ன மாதிரி? உங்க சீதாவை வாழ்த்தி அவளையும் ஒரு புருஷன் வீட்டுக்கு இன்னும் அனுப்பாம வச்சிருக்கேளே, அந்த குறைதான்.
நீ எங்கே நாங்க எங்கம்மா? கல்யாண செலவுக்கெல்லாம் கையில பண வசதி வேண்டாமா? நீங்க தான் எங்க வீட்டுக்காரர் கிட்ட கும்மஸ்தாவ உத்தியம் பாக்குறீங்களே, கல்யாணத்துக்குன்னு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா கேட்டா என்ன? விமலா, வேலை செய்யறதுக்கு சம்பளத்தை கொடுத்துடுறார், அதோட விட்டுடணும். அதுக்கு மேல வீணா சிரமத்தை கொடுத்து நாம வெறுப்ப சம்பாதிச்சுக்க கூடாது. அதோட உன் வீட்டுக்காரர் இருக்காரு, ஒரு மாதிரியானவர், அதை அனுசரிச்சு நான் அளவோட நடந்துக்கிறேன். விமலா வாடி உட்காரு. ஏண்டி விமலா, உன்னோட மாப்பிள்ள எப்படி இருக்கார்? உன் மேல பிரியமா இருக்காரா? உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கா? மாப்பிள்ள நல்லா அழகதா இருக்காரு, பணம் நிறைய இருக்கு, ஆனா அவரை பத்தி தான் ஒரு மாதிரியா பேசிக்கிறார். நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, அதையெல்லாம் நீ ஏண்டி காதல வாங்குற? நீ பொறுமைய கடைபிடிச்சு புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா அவரு பொறுப்பில்லாதவரா இருந்தாலும் நிச்சயமா நல்லவரா மாறிடுவாரு. சீதா, கடவுள் உனக்கு இத்தனை அறிவை கொடுத்துட்டு உங்க குடும்பத்தை மட்டும் ஏண்டி ஏழையா படிச்சிட்டாரு? அது எங்க தலைவிதி. விமலா வேற பேச்சு பேசுடி. சரி, எங்களை அவர் சாப்பாட்டுக்கு வந்துருவார், நான் வரட்டுமாடி? போயிட்டு வா. புறப்பட்டுமா? கொஞ்சம் இருங்கோ, சரசாவும் நானும் நெல்லு குத்திட்டு இருந்தோம், விமலா வந்த அவசரத்துல அப்படியே வந்துட்டேன். இதோ ஒரு நிமிஷத்துல ஒலைய வச்சுடுறேன், சாப்பிட்டு போகலாமே. ஒரு வேலையில சேரப்படாது, சேர்ந்துட்டா ஒரு நிமிஷம் கூட தாமதமா போகக்கூடாது. அப்பா, அதுக்காக சாப்பிடாம போறேளே. சீதா, பட்னி கிடக்குறது எனக்கு என்ன புதுசா? இதெல்லாம் பழகி போன விஷயமா. நீங்க சாப்பிடுங்கோ, நான் வரேன். அப்பா, நீங்களும் சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடுவோம். கட்டி போட்டிருக்கா? இப்பெல்லாம் வீட்டுல வளர்க்குற நாய்க்கெல்லாம் மோப்ப முடிக்க கத்து கொடுத்துடுறா. வந்த வராதமா மடிய பிடிக்கிறதுகள்? நானே பொறுத்தியார படி நம்பிட்டு இருக்கேன், ஏன் மடிய பிடிச்சா எப்படி? என்னயா ஜோசியர், உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன மேம் வரலாமான்னு கேள்வி? வெளியிருந்து கேட்டா எந்த வீடுன்னு தெரியாம எழுத்து வீட்டுக்கார உள்ள வாங்குறான். என்ன, நம்ம ஆத்துல மொத்தம் எத்தனை ஜாதி? என்னது கேட்ல சங்கிலியில கட்டி போட்டிருக்கே நாய்கள், சைஸ் கொண்டா என்னென்ன ஜாதின்னு கேட்டேன். ஒண்ணு பாமரேனியன், அல்சேஷன், ராஜபாளையம். ஓஹோ, பாத்தியாடா, அந்த ராஜபாளையம் தான் என் மேல எகிரித்து. ஓய், அது நம்ம ஊர் நாயங்கானா? நமக்கு சத்ரு வெளியில்லண்ணா, உள்ளேயே தான் இருக்கான். ஓய், ஓஹோ, நீர் தானா? நீரும் சங்கிலி தான் போட்டிருக்கீர். என்ன என்ன டச் பண்ற? நீர் என்ன தீண்டப்படாதவரா? ஏண்டாமா மணி, என்ன மரியாதை இல்லாம பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. நல்ல பேர் எடுப்பாங்க பாத்திருக்கேன், வெச்ச பேரையும் எடுத்துட்டா எப்படின்னா? அம்பி, முதல்ல ரெஸ்பெக்டா பேச கத்துக்கிடும். சிதாம், எழுந்துருங்க. சிடம்னா உட்காருன்னு தானே அர்த்தம். இப்போ உட்காரு. கொஞ்சம் கார மேல கார போட்டுக்கிறா, நானும் போட்டுக்கணும். என்ன மூணு பார்த்துட்டு இருக்க, வர வர உங்களுக்கு ஆம்பளையோட பேசுறதுனால கசக்கிறது. யோ ஜோசியரே, என்ன புரிஞ்சுண்டவனே, நீர் ஒருத்தன் தான் காணும். இல்லையோ இல்ல, நான் செஞ்ச பாக்கியண்ணா எல்லாருக்கும் அந்த குடுப்பில கிடைக்குமா? சும்மா சொல்லப்படாத, இந்த மீஞ்சூர் கிராமத்துல மிட்டாதார் மணி இன்னும் உம்ம பேரை சொன்னாலே போதும், மாடு கழுத்துல கட்டி இருக்கிற மணி எல்லாம் கூட சைலண்ட் ஆயிடுறது. அதுக்குள்ள எடுத்துட்டே செத்த நேரம் போட்டுட்டா என்ன? கால் வலிக்கிறதுண்ணா, உன் மாத்துக்கு வந்து என் இஷ்டத்துக்கு இருக்க முடியல. என்ன இப்ப நானும் சிரிக்கணுமா? முடியலண்ணா. சரி, என்ன விஷயம்? அப்படி கேளுங்க அண்ணா. என்ன அணைக்கலையா? காலில் மீச்சு அணைக்கணும்ண்ணா. இதெல்லாம் என்ன விஷயம்? எங்க வந்தீர் அண்ணாவே? கல்யாணத்தும் போது மாப்பிள்ளையா பார்த்தது. அங்க அணைச்சுட்டேன், ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து. பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டு இரவுலையோ போயிட்டு வரோம். என்னது அவ்வளவு சீக்கிரம் போக முடியாத இருக்கள்? இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருக்கு. ஆஹா ஆஹா, அந்த புருவமும் மூக்கும், மூக்கு கீழே வாயும், வேற எங்க இருக்கும்? அதானே இந்த அங்க வஸ்திரமும் செயினும் வாட்சும் ஜரிய வேஷ்டியும். ஓஹோ, அதை விட்டுட்டோம். கிராப்பும் பிரமாதம்னா அழகும் லட்சணமும் எல்லாருக்கும் அமைஞ்சு விடுறது இல்ல. ஆமா, இப்ப நீ இருக்கீர், உமக்கு இருக்க அந்த பாக்கியம். பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு, வசதி இல்லையே. என்ன போல ஒரு சிலர் தான் பர்சனாலிட்டியாவும் பணக்காரளாவும் இருப்பா. பத்தாத்துக்கு பெரிய பண்ணையார் பொண்ணு விவரா வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அது நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைண்ணா, நானும் பார்த்துட்டேன். பணம் சேர்ற இடத்துலதான் சேர்றது. என்னுடைய முகராசிக்கு எல்லாம் தன்னால வந்து சேரும். ஆச்சே, என்ன சுக்கரன் வேற உண்மையா பார்த்துட்டு இருக்கான், நானும் உம்மடியவே பார்த்துட்டு இருக்கேன். வேணுமா சாப்பிட மாட்டீரோ?
பப்ளிக்கா எதுக்கு நான் கேஷா கொடுத்தேன்னா அதுக்காக தானே நான் வடியை பார்த்துட்டு இருக்கேன். நீர் சுவடியை பாரு, கணக்கு தப்பாயிட போறது. உண்மை டச் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சு விட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கட்டுப்பாடா மாறி